ஹலோ குட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம ஃப்ரெண்ட் வீட்டுக்கு ப்ராஜெக்ட் விஷயமா வந்திருக்கோம். ஸோ நாங்கள் ப்ராஜெக்ட் டைப் பண்ண கொடுத்த கேப்பில் எங்கே போகலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் கிட்டேயே ஒரு சர்ச் இருக்கிறதா சொன்னாங்க. ஸோ எந்த சர்ச்சுங்கிறதெல்லாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் உள்ள போய் பார்க்கலாம். ஸோ வள வள பேசுறதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனு கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் அந்த சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கோமா, ரெயின் கிராஸ் ஆச்சு, சரி அது பார்க்க அழகாக இருந்துச்சுன்னு வீடியோ எடுத்தோம். ஸோ நாங்கள் அந்த வியூவே பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. மலை எனக்கு அந்த வியூ சூப்பராக பிடிச்சிருந்துச்சு, பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எனக்கு இந்த பிளேஸ் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. வியூ பாயிண்ட் எல்லாம் செமையாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வழி தெரியாமல் சுற்றி பறக்கி அப்படின்னா நடந்து போகிறதா இருந்தால் ஈஸி, இந்த ரோடை இங்கே கிராஸ் பண்ணணும். பட் பைக்கில் வரம்போ நம்ம கஷ்டப்பட்டு தான் கொஞ்சம் வர வேண்டியதாக இருந்துச்சு. பட் ஒரு வழியாக நாங்கள் கண்டுபிடிச்சி வந்துட்டோம். ஸோ இப்போ போகிற சர்ச்சில் வந்து நம்ம ஊரில் இருக்க இந்த சர்ச்சில் வந்து ஒரு மூவி எடுத்திருக்காங்க. ஸோ எந்த மூவி, யாரோட மூவி, அது எந்த டைமில் ரிலீஸ் ஆச்சுங்கிறத கரெக்டாக ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸான கிஃப்ட் வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ இனி வர வாரத்தில் ஒரு வீடியோவில் கண்டிப்பாக நம்ம கிஃப்ட் வீடியோ இருக்க போகுது. ஸோ என்ன கிஃப்ட்டுங்கிறத சண்டே வந்து நம்ம சொல்ல போகிறோம். ஸோ யாருமே இனி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லா லாங் வீடியோவில் தான் கிஃப்ட் வீடியோஸ் வரும். ஸோ இதாங்க சர்ச்சு, நம்ம வந்துட்டோம். ஸோ பைக் பார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்னெல்லாம் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். சூப்பராக என்ஜாய் பண்ணோம், செம ஜாலியாக இருந்துச்சு. அதில் நேச்சரும் எங்களுக்கு இன்னும் ஜாலியாகிற விதமாக இப்போ பாருங்கள் எவ்வளோ வெயில் அடிக்குதுன்னு. கொஞ்ச நேரத்துலேயே மழை செம, அதுவும் மேலே டாப் வியூவில் நிற்கும்போ மழை அங்கேருந்து வாரதை பார்க்க இன்னும் அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. போனதுமே என்ன பண்ணிட்டோம், சரி இங்கேருந்தே கீழேருந்தே ஏதாவது ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டுமா சேர்ந்து உள்ளே போய் ஸ்நாக்ஸ் வாங்கலான்னு பார்த்தா, இது சொல்லுவாங்கள்ல ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க எனக்கு மறந்துருச்சுங்க, அதே மாதிரி ஸ்வீட்க்கு முன்னாடியே போய் நின்றுட்டு என்ன ஸ்வீட் வாங்கலான்னு சூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறமா ஃபியூஸில் ஒன்று, கிறிஸ்பலால் ஒன்று, அதுக்கப்புறமா ப்ரௌனி, ஏதோ ஒன்று, நிறைய சாக்லேட் தாங்க வாங்கினோம். பட் நாங்கள் 150 ரூபீஸ் பே பண்ணோம். அந்த 150 ரூபீஸுக்கு நாங்கள் அப்படி என்ன வாங்கினோங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா சீரியஸாக சொல்கிறேன், நீங்களே அடப்பாவிகளாக 150க்கு இதையாக வாங்கினீங்க அந்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்களே பாருங்கள். ஸோ என்னெல்லாம் வாங்கியிருக்கோன்னா, ஒரு மெண்டோஸு, ஒரு பிலோ, ஒரு ப்ரௌன் பாண்டி, சாரி பாண்டி, அதுக்கப்புறமா ஃபியூஸு, ஒரு வாட்டர் பாட்டில். இது இவ்வளோத்துக்கும் தாங்க 150 ரூபீஸ் ஆச்சு. அப்புறமா மலைக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப்பாக யாரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இது இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா கண்ணீர் ராக், அங்கே போனோம். அங்கே பார்த்தா உண்மையாட்டி அந்த இடத்துல போகும்போது ஒரு பாசிட்டிவ், ஏதோ ஒரு பாசிட்டிவ் வைப் நமக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. சரி நம்ம உள்ளே போய் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலான்ட்டு உள்ளே போனேன். எனக்கு சுத்தியமாக ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் நிறைய கொஞ்சம் கஷ்டத்தோடவே போனேன்னு சொல்லலாம். பட் நல்ல பீஸான ஒரு பீஸ்ஃபுல் இது மாதிரி பிளேஸுக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. டியர்ஸ் ராக் அங்கே போயிட்டு கொஞ்சம் ரீல்ஸு வீடியோஸ் எல்லாமே எடுத்தேன். ஸோ அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா தேனி இருந்துச்சு, உள்ளே வந்து தேன் கூடுமே இருந்துச்சு. நல்ல வேலை, கிரேட் எஸ்கேப்புங்கிற மாதிரி சைக்கிள் கேப்பில் எஸ்கேப் ஆகிட்டோம். இவங்க தான் எங்கள் கைடு, நல்லா சுற்றி காட்டுறாங்க. தேங்க்யூ. இந்த பிளேஸ் தான் தேவ சகாயம் பிள்ளை வந்து சுட்டு கொன்னதுக்கான இடம்னு போட்டிருந்தாங்க. சரி நம்ம மேலே போய் பார்க்கலான்னு பார்க்காம அங்கே குருசு வச்சு எண்ணெய் எல்லாம் ஊற்றி வச்சுருந்தாங்க. பட் மேலே போய் பார்க்குற வியூ இருக்கே வேறு லெவலில் இருந்துச்சுக்கா. இங்கேருந்து வெளியில் பார்க்கும்போது வீடெல்லாம் குட்டி குட்டியாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. மேகம் எல்லாம் ஏதோ நம்ம பக்கத்தில் இருந்த மாதிரி எனக்கு அந்த வியூ பாயிண்ட், அங்கே அந்த டோட்டல் பிளேஸுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுக்கு முன்னே நீங்கள் யாராவது இங்கே போயிருக்கீங்களா, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு ஷேர் பண்ண விருப்பம் இருக்கவங்க கீழே கமெண்டில் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப ரொம்ப நான் என்ஜாய் பண்ணேனே சொல்லலாம். மைண்டுக்குமே பாசிட்டிவ் வைப் கிடைக்கும், அண்டு பார்க்குறதுக்கும் நல்ல நல்ல வியூஸ் இருக்கும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு. நான் உங்களுக்கு இப்போ வியூஸ் எல்லாம் காட்டுறேன், ஆல்ரெடி போனவங்களுக்கு தெரியும், போகாதவங்களுக்காக இந்த வியூஸ் காட்டுறேன். மலை ஒரு சைடு ஃபுல்லாக மலை, அதுக்கப்புறமா அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள் இந்த வியூ எல்லாம். எனக்கு இந்த வியூ தாங்க, அங்கே அந்த வியூவை தான் அடிச்சுக்கவே முடியாது. இந்த வியூ வேறு லெவலுங்க. Thank you.
இது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இருக்கலாம் ஸ்டோன், அதுல சின்ன சின்னதா கிராக் இருந்துச்சு. அதுக்குள்ள யாராவது ஏதாவது வேணும்னா எழுதி வைப்பாங்களாம். அந்த இதுல நான் போகும்போது ஒரு துண்டு இருந்துச்சு, என்னன்னா எல்லாருக்குமே ஹாப்பினஸ் கிடைக்கட்டும், துன்பம் எல்லாம் நீங்கட்டும். சரி, அப்படி அதாவது ஒரு நல்ல பேப்பரா இருக்கேன்னு சொல்லிட்டு நான் அதை வந்து ரிட்டர்ன் வந்து எடுத்து உள்ள வச்சிட்டேன். ஸோ இப்ப வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாருங்க நீங்களே என்னெல்லாம் இருக்குண்டு வரிசையா. Dragon fruit.
ஓகே வச்சதும் என் ஃப்ரெண்டு எங்களே காலேஜுக்கு கொண்டு வருவா, எல்லாமே காலேஜுக்கு வரும். ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் ஜாலியாக ஃப்ரெண்டு கூட என்ஜாய் பண்ணிட்டு இப்போ ப்ராஜெக்ட் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அபி. பாய்.